Hi friends, welcome to Anne's Cookhouse. To watch this video in Malayalam, click on the link which is given in the description box. நாம இன்னைக்கு பண்ண போறது பெங்காலி ஸ்டைல் மீன் குழம்பு தான். நம்ம வீடியோக்கு போயிரலாம். இதுக்காக நான் வந்து 1/2 கிலோ மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லி தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் 2 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கினது, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக மஞ்சத்தூள் முதல்ல கலந்துடலாம். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அது சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் தான் ஜீரகம், அதையும் சேர்த்துருவோம். லெமன் ஜூஸ், அது எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் இருக்கு, அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அது வந்து பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சது சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயும் ஊற்றி, 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே 1/2 மணி நேரம் வச்சிடலாம். டைமில் நம்ம அரைக்கிறதுக்கு உண்டானு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது எடுத்திருக்கேன். 1 பேன் சூட் பண்ண வச்சிடலாம். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கிடலாம். கொஞ்சம் சாஃப்டாகி வந்ததும் அந்த டைமில் வந்து நம்ம நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரலும் வச்சிடலாம். இது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஆறி அரைச்சி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேன் சூடு பண்ணி அதில் வந்து நம்ம திருப்பி 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுடலாம். நம்ம அப்படி திருப்பி போட்டும் பொரிச்செடுக்கலாம். அது ஒரு 3-4 நிமிஷம் போதும். இந்த டைமில் வந்து நம்ம அந்த கிரேவியை அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கலந்து விடலாம். கொஞ்சம் குழம்புக்காக ஒரு 100 ml to 150 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். உப்பும் கொஞ்சம் கூட சேர்த்துடலாம் அந்த குழம்புக்காக. நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இங்கே நல்லா கொதித்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எப்படின்னு திக்கு கிரேவியாக தான் இது இருக்கணும். ரொம்ப குழம்பு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துடலாம், 1/4 டீஸ்பூன் மாதிரி. அப்புறம் கஸ்தூரி மெட்டி 1 டீஸ்பூன்
சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதெல்லாம் சேர்த்தின பிறகு இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான பெங்காலி ஸ்டைல் மீன் குழம்பு இங்கே ரெடியாக இருக்குது. நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் சாப்பாட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உடன் வரும் வரை எல்லாருக்கும் பை.